செயல்படுத்தணும்னு நினைக்கிற நமக்குள்ளே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம வீட்டில் இப்போ இன்னைக்கு எல்லாரோட பிள்ளைங்களும் இப்போ என்னோட பிள்ளைங்களும் வந்து ஆங்கில வழியில் தான் படிக்கிறாங்க. அந்த படிக்கும் போது வந்து அந்த பிள்ளையை எப்படி தமிழ்படுத்துறது அப்படின்றது வந்து இப்போ என்னோட பாப்பாவை நான் சொல்லியிருக்கேன், பாப்பா நீ அங்கே ஆங்கிலத்தில் படிக்கிறது அங்கேயோடு விட்டுட்டு வந்து பாப்பா, வீட்டுக்கு வந்தோடனே நீ தமிழில் பேசி பாப்பா, தமிழில் பேசி பாப்பான்னா நம்ம அந்த தமிழில் பேசணும் அந்த பிள்ளைகிட்ட. அது வந்து அந்த நடைமுறைக்கு வந்து அப்பா டாடி மம்மின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக அப்பா அம்மா, தொலைக்காட்சி, அப்புறம் நம்ம வந்து மின்மிஸ்ரி எல்லாமே அந்த வீட்டு பயன்பாட்டு பொருள் எல்லாமே வந்து தமிழில் அந்த பாப்பா பேசும். இந்த மாதிரி வந்து வாழ்வியலில் நம்ம கொண்டு வர்றது முதல்ல வீட்டிலேருந்து கொண்டு வரணும். வீட்டில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து தன்னோட மனைவியை வந்து ஒய்ஃப்னு சொல்கிறதுலேருந்து நம்ம மாறி வராமல் அது வந்து மனைவின்னு சொல்லாமல் வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ எங்களோட அலுவலகம் அந்த அலுவலகத்தில் இருக்கிறேன்னு சொன்னது என்னோட நண்பர்கள்லாம் அலுவலகத்தில் இருக்கிறியா அப்படின்னு அது ஒரு கிண்டலாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீ கிண்டலாக எடுத்துக்கோ கேலியாக எடுத்துக்கோ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கள் மொழியை மீட்கணும்னா நாங்கள் அலுவலகம் அப்படின்னா சொல்லுவோம். அப்படி சொல்ல ஆரம்பித்து இன்னைக்கு என்னாச்சு, எனக்கு யார் யாரெல்லாம் வந்து என்னை அழைக்கிறாங்களோ, எங்கே இருக்கிறீங்க, அலுவலகத்தில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வாழ்வியலில் வந்து இந்த மொழியை பயன்பாட்டுக்கு வந்து யாரால் எடுத்துகிட்டு வர முடியுது? நம்ம தான் நம்ம நடந்து காட்டணும். நம்ம நடந்து காட்டினா மட்டும்தான் வந்து அது நம்ம கூட சேர்ந்து பழகி வரும். அது மாதிரி வந்து எங்களோட அலுவலகத்தில் வந்து என்னது மனைவணிகள் தான் ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட் என்னது லட்சுமி ரியல் எஸ்டேட். என்னோடய தொழில் சார்ந்து வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில். அது மாதிரி என்னோடய மனைவி செஞ்சுட்டு இருந்தது வந்து லக்ஷ்மி ஃபேஷன்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே வந்து வாழ்வியலில் நாங்கள் பயன்பாட்டு மொழியில் கொண்டு வந்திருக்கோம். லட்சுமி மனை வணிகம், அந்த இசையை எடுத்தாச்சு இட்டு போட்டாச்சு. அதே மாதிரி வந்து அங்கே வந்து லட்சுமி ஆடையகம், அந்த இடத்துல வந்தவுடனே வந்து பளிச்சுன்னு தெரியும். ஒரு தமிழில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு விளம்பர பலகை இருக்குன்றது விஷயம். இதை வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பேச்சோடு வந்துட்டு எதையுமே பேசிட்டு அப்படி இப்படி அங்கேருந்து அறகுறையே விட்டுட்டு போயிட்டோம்னா அதை நம்ம வந்து சீக்கிரம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. நம்ம முதல்ல வந்து கண்டிப்பாக இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆங்கிலம் கலக்காத தமிழ் வார்த்தைகளோடு உங்கள் வீட்டில் வந்து இப்போ எங்கள் ஆச்சி வந்துருந்தாங்க இங்கே, அவங்கள வந்து இது சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. ஆச்சி நீங்கள் வந்து ஆங்கிலம் கலக்காமல் பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவங்கள இப்போ பேச விட்டால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னாலும் ஆங்கிலமே கலக்காமல் பேசுவாங்க. இது சிரிப்பு கிடையாது. ஆனால் நம்ம வந்து நம்ம வாழ்வியலில் வந்து ஒரு விஷயம் மாதிரி கலந்துருச்சு. நம்ம ஆங்கிலம் அங்கே கலக்காமல் இருக்குது. இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது அங்கே வந்து தூய்மையாக கலக்காமல் இருக்குது, இங்கே எல்லாம் கலந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த வாழ்வியலில் வந்து திருப்பி நம்ம அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதில் செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வரணும் போது வந்துட்டு நம்ம செயல்படுத்தணும்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் மாற்றணும், போகிற அலுவலகத்தில் மாற்றணும், பேச்சில். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆங்கிலம் கற்றுக்கிறவன் என்ன செய்வான், அதை வந்து என்ன தான் நீங்கள் போயிட்டு 100 வாத்தியார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் அந்த வார்த்தையை வந்து பிறர்கிட்ட பேசாமல் வந்துட்டு உங்களால் அந்த ஆங்கிலத்தை பயன்படுத்த முடியாது. எல்லாருக்கும் இதை ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஆங்கிலம் வந்து ஒருத்தர் நீங்கள் ஆங்கிலம் நீங்கள் என்ன தான் வந்துட்டு பட்டப்படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் வெளியில் நீங்கள் பிறர்கிட்ட பேசாமல் அந்த மொழியை நீங்கள் ஒழுங்காக பேச முடியாது. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி தமிழுக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் பேசினா மட்டும்தான் வந்துட்டு நீங்களும் பேச முடியும். நீங்களும் இங்கே வந்தால் வந்து இங்கே ஒரு 4-5 தோழர்கள் வந்து என்ன பண்ணாலும் அவங்களால தமிழில் முழுசாக பேச முடியுது. அதையும் நம்ம பார்த்தோம். எத்தனை தடவை வந்தாலும் அவங்க தமிழ்லேயே பேசிட்டு போனாங்க. அது வந்து பயிற்சினால தான் நடந்திருக்கே தவிர அவங்க வந்து திடீர்னு இங்கே வர்றதுக்காக வந்து ஒரு சின்ன 1 மணி நேரம் உட்காந்து முயற்சி செஞ்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்திருக்காது. இவங்க வந்து தொடர்ந்து இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த பேச்சினால அவங்களால வந்து இது முடியுது.
அதனால வந்து நீங்கள் வந்து இந்த வாழ்வியலில் வந்து நம்ம தமிழை கொண்டு வரணும் அப்படின்னா வந்து உங்களோட வீடாகட்டும், உங்களோட அலுவலகமாகட்டும், உங்களோட நண்பர்களாகட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு இதை பயன்படுத்தணும்.